தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மன்னராட்சி முறையை கொண்டுவர திமுக முயற்சித்து வருவதாக விமர்சித்துள்ளார். சேலம் மாநகர் மாவட்டம் மல்லமூப்பன்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலம்தான் தமிழ்நாட்டின் பொற்காலம் எனவும், அதிமுக ஆட்சியில்தான் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். திமுக ஒரு குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி, லாபம் நஷ்டம் மட்டுமே பார்க்கும் கட்சி என விமர்சித்த அவர், ஜனநாயக நாட்டில் திமுக சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது என விமர்சித்தார். திமுக மக்களுக்கான ஆட்சி இல்லை எனவும், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிபிரிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. பத்திரிகையில திருப்பி பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். அண்மையில் ரத்தநாயகி மலையத்தில் திமுக இளைஞர் அணி மாநாடு நடந்தது, அதில் இன்பனதையும் அமர வச்சுட்டாங்க. தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொடுப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. அது அப்படி இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம் ஆகிவிடும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்களை பற்றி கவலைப்படவில்லை,